முப்பது நாற்பது என்ன முதலாளி, குட்டி போட போற ஆடு மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கீங்க. வீட்டுல வச்சிருந்த பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய நோட்டையே காணாம லட்ச ரூபாய் காணாம. ஐயோ, வட்டிக்கு வட்டி வாங்கி அது குட்டி போட்டு ஏழைங்க வாயிலையும் வயிற்றுல அடிச்சு கொள்ளை அடிச்ச பணமாச்சு. அதை எடுத்துட்டு போனாங்க, அவங்க நாசமா போக. அப்படிதான் திட்டாதடா, என் பொண்டாட்டி தான் எடுத்துருப்பாளுங்க. இந்த காலத்துல புருஷன் பணத்தை பொண்டாட்டி தானே திருடுறாளுங்க. அப்படின்னா அவளை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதானே? விசாரிச்சா மட்டும் உண்மையை சொல்லிவிடாதாக்கும். அவளுக்கு யாரு, ஒருத்தி உரலு இன்னொருத்தி உழக்க, மாத்தி மாத்தி இல்லேன்னு சாய்ச்சிருவாளுங்க. அவங்கதான் எடுத்தாங்கன்னு அவங்க அவங்க வாயால வரவழைக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி? நீங்க செத்துருங்க. விளையாடுறியா? 50 ரூபாய்க்கு நான் சாகுற மாதிரி கனவு கண்ட நீங்க 100,000 ரூபாய்க்கு நீங்க சாக கூடாதா? சாகுறதா? சாகுற மாதிரி நடிக்கணும் முதலாளி. நடிப்பா? பிச்சிடுறேன் பிச்சு. முதலாளி, எனக்கு சம்பளம் கொடுக்காம போயிட்டீங்களே, நீங்க எப்ப திரும்பி வர போறீங்க? முதலாளி நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாரு, நெஞ்சில கைய வச்சு பார்த்து பாட்டு. தனியா தவிக்க விட்டு போயிட்டீங்க. என்ன எப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே? ஐயோ 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 ஐயோ, என்ன பார்த்தா ஐயோ, மதுரை கருப்பு சேலை மடிமடியா முந்தானி, நாம அது மடி சுடுத்தி மதுரைக்கே வந்தாலும் மன்னவர் இல்லாம. என்ன பத்த ஐயா, நீ ரெண்டாம் தரமா கிட்ட பொண்டாட்டி புள்ள மேலதான் உனக்கு ஆசை இருக்கும். என்ன தனியா தவிக்கி விட்டுருக்கேன்னு பயந்துகிட்டு 5 மாசத்துக்கு முந்தி நீ வச்ச பணத்துல 5000 ரூபாய் திருடி ஒழிச்சு வச்சுட்டனே, அத கூட கணக்கு கேட்காம போயிட்டியே. என்ன பத்த ஐயா, கோடை மடி சுடுத்தி கோட்டைக்கே வந்தாலும் கோவலர் இல்லாம பட்டு வேட்டி பட்டு சட்ட சக்கரை வியாதி வந்து அது பாடக்கூடாது. சக்கரை வியாதி ஏறிக்கிட்டே போகுது. பொக்குன்னு போயிட்டீங்கன்னா நானும் என் பிள்ளை என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் தான் எடுத்து வச்சேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னொரு 10,000 ரூபாய் கூட எடுத்து வச்சிருப்பேனே. ராசா, நீ வச்சிருந்த பணத்துல 1-2 மா திருடி 4 மணம் சங்கிலி பண்ணனே, அத கூட நான் போட்டு பார்க்காம செத்து போயிட்டியே. அப்படியே போட்டாலும் ஊராரு ஊராரு பகப்பாங்க, வரவாறு திட்டுவாங்க. கொஞ்சம் மெட்ட மாத்துறீங்களா? ஏண்டா, உனக்காக என்னடி ராக்கம்மா பாட முடியும்? அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு, ஏண்டா குழப்புற என்ன மெத்த ராசா, எனக்கு யாரு இருக்கா ஒண்ணு விட்டு. மூத்தவ எடுத்த மாதிரி நானும் ஒரு 35,000 எடுத்து ஒட்டியான பட்டு சேலை வாங்கி வச்சேன். அத கட்டலாம்ங்கிறதுக்குள்ள பொட்டுன்னு போயிட்டிய. இனிமே நான் அதை கட்டுனா ஊரு பேசு உலகம் பேசு, உலவாய மூடல ஊருவாய மூட முடியுமா? இது எங்க தொடக்கிறது? போனம் தானே, எங்க வேணா தொடச்சுக்கலாம். அடி பாருங்களா, யார் அடிச்சிட்டீங்களே? ஒவ்வொரு வீட்டையும் ஒரே நேரத்துல 2 விவாகரத்து நடக்கும். எப்படி? நான் கொடுத்த ஐடியா ரொம்ப பிரமாதம். இதுக்கெல்லாம் நீ என்ன காரணமா?